ஸ்ரீ குருப்பியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். நமது வீட்டில், அதாவது நமது கிரகத்தில் அனைத்து மங்களங்களும் நிலைக்க துளசி வந்தனம் அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தை நம்ம இந்த பதிவில் காண இருக்கிறோம். ஸ்லோகம், அதோட மீனிங், அப்புறம் அது ஸ்ருதியோடு எப்படி பாடுறது அப்படிங்கிறது எல்லாமே அடுத்தடுத்து வர இருக்கிறது. ஃபஸ்ட்டு ஸ்லோகம், ஸ்லோகம் என்ன அப்படின்னா, துளசி ஸ்ரீ சகி சுப்பே பாபஹாரிணி புண்ணியத்தே நமஸ்தே நாரதனுதே நமோ நாராயண பிரியே. இதோட பொருள் என்ன அப்படின்னா, ஸ்ரீ மகாலட்சுமிக்கு பிரியமானவளே, பாபங்களை அழித்து புண்ணியங்களை கொடுப்பவளே, நாரதரால் துதிக்கப்படுபவளே, ஸ்ரீமன் நாராயணனுடைய மனைவியாகிய துளசியே உனக்கு நமஸ்காரம் அப்படிங்கிறதான் இதோட பொருள். இதை நம்ம இப்போ ஸ்ருதியோட எப்படி பாடுறது அப்படிங்கிறது அடுத்து வர இருக்கிறது. அதோட துளசி காயத்ரி ஸ்லோகமும் அதோட இணைச்சு தர இருக்கிறேன். துளசி ஸ்ரீ சகி சுபே பாபஹாரிணி புண்ணியத்தே நமஸ்தே நாரதனுதே நமோ நாராயண பிரியே. ஓம் ஸ்ரீ த்ரிபுராய வித்மஹே துளசிபத்ராய தீமஹி தன்னோ துளசி பிரசோதயாத். அடுத்து, என் மூலே சர்வதீர்த்தானி என் மத்தியே சர்வதேவதா யதக்ரே சர்வவேதாச்ச துளசியம் தாம் நமாம்யஹம். இந்த ஸ்லோகத்தோட மீனிங் என்ன அப்படின்னா, எவரது வேர்களில் அனைத்து தீர்த்தங்களும் வசிக்கின்றதோ, தண்டு பகுதியில் அனைத்து தேவதைகளையும் குடிக்கொண்டிருக்கின்றனரோ, நுனிப்பகுதியில் அனைத்து தேவர்களும் வாழ்கின்றனரோ, அத்தகைய துளசியை வணங்குகிறேன், நமஸ்கரிக்கிறேன் அப்படிங்கிறதான் இதோட மீனிங். இதோட ஸ்லோகத்தை எப்படி பாடுறது அப்படின்ட்டு இப்போ பார்க்கலாம். என் மூலே சர்வ தீர்த்தானி என் மத்தியே சர்வ தேவதா யதக்ரே சர்வ வேதாச்ச துளசீம் தாம் நமாம்யஹம். அடுத்த ஸ்லோகம், யாதிருஷ்டா நிக்கிலாக சங்கச்ச. இந்த ஸ்லோகத்தோட மீனிங் இப்போ பார்த்துடலாம். யாரை காண்பதால் அனைத்து பாபங்களும் அழிகின்றதோ, யாருடைய ஸ்பரிசத்தால் உடல் தூய்மையடைகிறதோ, யாரால் ஒருவரது பிணி அனைத்தும் அழிக்கப்படுகிறதோ, மரணத்தருவாயில் யாருடைய தீர்த்தத்தால் ஒருவன் நற்கதியடைகிறானோ, யார் கிருஷ்ணரின் பூஜைக்காகவே நடப்படுகிறதோ, யாருடைய இலைகளால் மகாவிஷ்ணுவை துதித்தால் நிச்சயமாக முக்தி கிட்டுமோ, அத்தகைய துளசியை துதிக்கின்றேன் அப்படிங்கிறது இதோட மீனிங். இப்போ அந்த ஸ்லோகத்தை பார்த்துடலாம். யாதிருஷ்டா நிகிலாக சங்கசமனி ஸ்பிருஷ்டாவ பூபாவனி ரோகானாமபிவந்தி தா நிரசனி சிக்தாந்தகத்ராஷினி பிரத்யாசக்திவிதாயினி பகவத கிருஷ்ணஸ்ய சம்ப்ரோபிதா யஸ்யார்ச்சாகரணே விமுக்தி பலதா தஸ்யை ஸ்ரீ துளசியை நமஹ. மகாவிஷ்ணுவின் அருளால் இந்த மகாலட்சுமி அருள் அனைவரது வீட்டிலும் லக்ஷ்மி கடாட்சம் நிரம்ப பெற வேண்டும் என்று எல்லா மங்களங்களும் நிலைத்து நிற்க வேண்டும் என்று இந்த துளசி மாதாவை வேண்டுகிறேன்.